ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1492 காலை மன்னா செய்தியாகவும் மே மாத வாக்குத்தத்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கடந்த 4 மாதங்கள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேசத்தையும் பத்திரமாய் பாதுகாத்து அற்புதமாய் இந்த 5வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த காலை மன்னாவை கவனித்து கொண்டு வருகிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி செல்வதை பார்த்து தேவனை துதிப்பீர்கள். விசேஷவனமாய் இந்த நாளிலே நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாளிலே தொழிலாளர் தினம் என்பதால் எல்லா தொழிலாளிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு எஜமானிடம் ஒரு ஓனரிடம் வேலை செய்கிற எல்லா வேலைக்காரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தொடர்ந்து தேவன் அவர்களுக்கு நல்ல சுக பலனை கொடுக்கும்படியாக, வேலையில் காணப்படுகிற எல்லா மன அழுத்தங்கள் மாறும்படியாக, தொழிலாளியாய் இருக்கிற இன்று கர்த்தர் அவர்களை வருகின்ற நாட்களிலே முதலாளியாய் மாற்றும்படியாக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த மாதத்திலும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது தேவன் நினைப்பூட்டின ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது அதிகாரம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் சிலருடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இன்னும் மாறவில்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்றைக்கு பலருடைய குடும்பத்திலும் கூட கைகளின் பிரயாசத்தை, அதாவது அவங்களுக்கு வந்து கொண்டிருக்க வருமானத்தை ஏதோ ஒரு காரியத்தில் விரயமாகி கொண்டிருக்கிறது. சரீர பலவீனத்து நிமித்தம் சில மருத்துவத்துக்கு பணத்தை செலவு செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கடனை அடைப்பதற்கு பணம் அங்கு சென்று கொண்டிருக்கிறது. தன்னுடைய நிலைமையோ தன்னுடைய குடும்பத்தின் நிலைமையோ சற்று வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் கூட பணம் வரையும் அநேகமாக இருக்கலாம். நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணத்தை நான் அனுபவிக்க முடியவில்லை சொல்லி யோசித்து கொண்டிருந்தால், இந்த வசனத்தை நீங்கள் விசுவாச அறிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் தேவனாகி கர்த்தர் அப்படியாகவே செய்வார். ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலன், இங்கே பார்த்தீங்களா, நீதிமான்களை பார்த்து சொல்லுங்க நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீதிமானாய் இல்லாவிட்டால், இன்றைக்கு நீதிமானாய் மாற உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, உமக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க, உடைய ரத்தத்தால் கழுவுங்க என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களை மன்னித்து அவர் உங்கள் பாவங்களை மன்னித்தார் என்று நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களை நீதிமான்களின் வரிசையில் சேர்ப்பார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பிரசங்கி சொல்கிறார், சாலமோன் சொல்கிறார், யார் நன்றாயிருப்பார்கள் என்று சொன்னால், தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள்தான் நன்றாயிருப்பார்கள் என்று சொல்லி. ஆகவே தான் சங்கீதம் 128:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கையின் பையாசத்தை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கணும். அப்பந்தான் கையின் பையாசத்தை சாப்பிட முடியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறப்போகிறீங்க. ஒருவேளை இதுக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையில்
பணம் விரைய இருந்திருக்கலாம், ஆனால் இனி அப்படி இருக்காது. இந்த மாத முதற்கொண்டு கர்த்தர் உங்களை நடத்தி செல்வதை, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை உங்கள் கண்கூடாக பார்த்து அதிசயப்பட்டு பூரிக்க போறீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. உங்கள் கிராமத்தில், பட்டணத்தில், எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை உயர்ந்த நபராய் மாற்ற போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து கைகளின் பிரயாசத்தை, கைகளினுடைய கிரியைகளை பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் ஜெபிக்கிறேன். பண சேதம் வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறேன். நல்ல சரீர சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுதும் ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. இந்த மாதத்தில் அநேக பிரயாணங்கள் இருக்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். தொடர்ந்து எல்லா திருச்சபை ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், விபிஎஸ் ஊழியங்களை, சிறுவர் ஊழியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பீராக. அநேக பிள்ளைகள் இயேசுவின் பக்கம் வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.